வீடியோ டிஃபைனிங்ல போட்டுட்டோங்க. சோப்பு விளம்பரம் மாதிரி 501வது வீடியோ நம்ம வந்து எடுக்கிறோம். ஆமா, அது என்ன தனித்தனியா கிளென்சர் ஸ்க்ரப் அந்த பேக் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல போட்டு ஒரு 20 நிமிஷம் சூப்பா வச்சுக்கோங்க. இவளுக்கு வர ரிசல்ட் வர எனக்கு சூப்பரா வருதுங்க. சோப்பு விளம்பரம் மாதிரி 501 இல்லீங்களா? சோ அந்த விளம்பரம் அச்சி போது தமிழ் பொக்கிஷம் விக்னேஷ் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து நிறைய சஜஷன்ஸ் ஐடியாஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த வீடியோ மூலமா. ஏதாவது ஒரு ரீசன் இருந்தா மட்டும் நீங்க போடுங்க, சும்மா வந்து வீடியோ போட்டு 2 நிமிஷம் கூட பண்ண மாட்டீங்களா? என்னது என்னது எங்கிருந்து நமக்கு வியூவர்ஸ் இத்தனை பேர் வராங்கன்னு எனக்கு ஒரே ஷாக். அப்புறம் அவர் பெரிய பெரிய நன்றி. இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே செலிப்ரேஷன் வீடியோவா பண்ணலாம் அப்படின்னு இந்த குட்டி புத்திக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு இந்த 501வது வீடியோ வந்து ஒரு செலிப்ரேஷன் வீடியோ. ஸோ இந்த செலிப்ரேஷனில் நான் வந்து என்னோட ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு எனக்கு லைட்டாக அப்படியே வந்து சொல்லிடுறேங்க. ரொம்ப ரம்பெல்லாம் போட போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 7 to 10 வீடியோ வந்து முகம் காமிக்காமல் போட்டேன். அப்போ வந்து கம்மியாக தான் வியூஸ் வந்து போச்சு. ஆனால் என்னென்னா நம்ம முகம் காமிக்காமல் போடுறதுனால தான் வியூஸ் கம்மியாக போகுது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் முகத்தை காமிச்சோடனே வர வியூஸும் சுத்தமாக வரலைங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு வீடியோ இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் வந்து வெயிட் லாஸ் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து வெயிட் லாஸ் வீடியோ வந்து நான் வந்து இறக்குறேன். அப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு போகலை. நிஜமாக சொல்லணும்னா வந்து போகவே இல்லை. நான் வந்து ஐயோ என்னடா வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். ஃபிஃப்த்து என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே அன்னைக்கு வீடியோஸ் மேலே மேலே ஏறிட்டு இருக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே மேலே போயிட்டு இருக்காங்க. என்னது என்னது எங்கிருந்து நமக்கு வியூவர்ஸ் இத்தனை பேர் வராங்கன்னு எனக்கு ஒரே ஷாக். அப்புறம் அவர் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதா இல்லை என்னோட வீடியோ வியூஸை பார்க்கறதா சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்கறதா ஒன்றுமே தெரியல. கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுறதான்னு கூட எனக்கு தெரியல, சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் ஃபிஃப்த்து வந்து நாங்கள் வந்து இங்கே இருக்க பிளாக் தண்டர் போனாங்க. பிளாக் தண்டரில் அவர் வந்து பார்க்குறாரு, ஏ 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிடுறாங்க, அப்புறம் 25 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிருக்காங்க. போய் வெளியே அந்த பூல்லலாம் விளையாண்டுட்டு வெளியே வரும்போது 600 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி நான் இப்படி தான் பார்த்துக்கிறேன். அங்கே விளையாடுற மனசே இல்லை. இது அப்படியே ஏறுது ஏறுது வியூ, எந்த வீடியோ வியூ போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. உண்மையாக சொல்லணும்னா அதுதான் எனக்கு எது வியூ போகுது. ஆனால் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கள் அக்கா பார்த்துட்ருக்காங்க, அப்புறமேட்டு இவர் வந்து பார்த்துருக்காங்க, ஏய் உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டே இருக்காங்க பாரு, 600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 750 இருக்காங்க, அப்புறம் அவங்க சாப்பிட போனால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கேருந்து வருதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ரியலைஸ் பண்ண, ஓ நம்மளோட வெயிட் லாஸ் வீடியோ தான் போய்கிட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உட்காந்து கமெண்ட்ஸ் அடுத்த நாள் தான் உட்காந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு தெரியல எங்கேருந்து வியூஸ் போகுதுன்னு. பிகாஸ் எனக்கு அது ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம வந்து ஃபோனில் தான் பண்ணுறனால எனக்கு அந்த அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து அப்போல்லாம் சுத்தமாக தெரியாதுங்க. இப்போ தான் வந்து ஏதோ கற்றுக்குட்டி மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒன்று. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறு ஏறு பார்க்கும் போதே எனக்கு அப்படியே பயங்கரமாக ஃபுல்லாக இருக்குது. சாப்பிடவே தோணலை, வயரெல்லாம் ஃபுல்லாக இருக்குது, ஒரு மாதிரி வெக்க ஷை ஷையாக இருக்குது. அவ்வளோ ஒரு பக்கம் வந்து பார்த்து சிரிச்சுக்கேன். ஏன்னா நான் குழம்பிட்டே இருந்தேன், வீடியோ யூஸ் பண்ண மாட்டேங்குது, நான் 2 வீடியோஸ் போடுறேன், ஒன்றும் போக மாட்டேங்குது, அது போக மாட்டேங்குது, இது போக மாட்டேங்குதுன்னு. அதுக்கப்புறம் ஏற ஏற எனக்கு இப்போ சொல்லக்கூடிய எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் வந்து புல்லரிக்குது. அவ்வளோ ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அந்த டேட் உள்பட அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருக்கேன்னா தட் வாஸ் மை சக்ஸஸ். அப்போ தான் நான் வந்து சக்ஸஸை வந்து வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து உணர்ந்தேன், பார்த்தேன், கண் கூட பார்த்தேன். என்ன நான் சக்ஸஸ் அனுபவிச்சது வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸும் பார்த்து ரசித்தது அந்த ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அதை வந்து இப்போ சொல்லும் போது அப்பா ஓகே ஃபைன். அப்புறம் நீங்கள் மக்களாக ஐ மீன் என்னோட வியூவர்ஸ் ஆட நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, வாமா 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 நீயும் வரலாம் யூடியூப் பிளாட்ஃபார்ம்குள்ளாரவா ஏறிக்கிறோம், இன்னும் வீடியோஸும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து எனக்கு உங்களோட சப்போர்ட்லாம் வந்து தெரிவிச்சிருந்தீங்க. ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு.
நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அண்ட் நிறைய வீடியோஸ்க்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா, அப் இருக்கும், டவுன் இருக்கும், திரும்பியும் நல்ல வியூஸ் இருக்கும், கம்மியாக வியூஸ் இருக்கும். பட் நான் என்றைக்கும் நான் நிறுத்தினதே கிடையாது. இப்போ சொல்ல போனோம்னா வந்து வியூஸ் வந்து ரொம்ப புவராக தான் வந்து பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அப்போ எனக்கு இருந்த எக்ஸ்போஷர் கஷ்டப்பட்டு நான் வந்தது ஒரு 2017 டிசம்பரில் நான் வந்து ஆரம்பித்தேன். அப்போ யூடியூப்னு பல பேருக்கு வந்து தெரியாது, அந்த எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதில் வந்து நான் வந்து சர்வைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நெட்டெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும், விலை ஜாஸ்தியாக இருந்தது, நெட்டோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுனால அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போஷர் அந்த பீரியடில் ஆரம்பித்தவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்போஷர் வந்து கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்தோம் உண்மையை சொல்லணும்னா. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஃபட்டாஃபட் ஈஸியாக வந்து நடந்துடுது, அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்டேபிளாக அப்படியே நார்மலாக ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷன், பேஷன் அண்ட் என்னோட வந்து ஒரு குட்டி சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னோட வியூவர்ஸ் இருக்காங்களே ஒரு 10,000, 15,000 இல்லை மேக்ஸிமம் 20,000 பேர் என்னோட வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா சந்தோஷத்தோட அக்கா மோட்டிவேட் ஆகிறேன், எனக்கு இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி எனக்கு இந்த டிப் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் வந்து தவறாமல் கொடுத்துட்ருக்கேன். வீடியோ நல்லா போகுதோ நல்லா போகலையோ எனக்கு வந்து சந்தோஷம், நான் வீடியோ போட்டால் மட்டும்தான். எனக்கு ஒரு வாய்ஸ் ஓடி இறங்கணும்னா அந்த வீடியோ அங்கே போனால் தான் எனக்கு அந்த ஒரு வாய்ஸ் ஓடி இறங்கி அப்பாடா இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிமானம் ஆயிருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் நான் வந்து அந்த வீடியோ போடுவேன். ஸோ என்னோட யூடியூப் ஜேர்னி ஆரம்பிக்கும் போது தமிழ் பொக்கிஷம் விக்னேஷ் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து நிறைய சஜஷன்ஸ் ஐடியாஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த வீடியோ மூலயமா வந்து தெரிவிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவரோட ஒய்ஃபும் நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் தான், அவங்களும் வந்து நிறைய ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ டியர். அண்ட் நான் வந்து பட்டிங் யூடியூபராக இருக்கும் போது என்னோட வியூஸ் எல்லாம் போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஒரு சில லீடிங் யூடியூபர்ஸ் கிட்ட வந்து நான் வந்து என்ன பண்ணா எப்படி பண்ணும் அப்படின்னு, ஏன்னா யூடியூப் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியல. அப்போ அவங்க கிட்ட கேட்டப்போ ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் ஆனால் ஸ்க்ரீனில் அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் யார் வேணாலும் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து அவங்க யாருமே நம்மளை மதிக்கக்கூட இல்லை உண்மையை சொல்லணும்னா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து நம்மளுக்கு நல்ல வீடியோ வியூஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு நிலைக்கு வந்துட்டோம். என்னோட 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் நிறைய பட்டிங் யூடியூபர்ஸ் என்கிட்ட வந்து ஹெல்ப் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் எப்படி க்ரோ ஆனேன், என்னென்ன மெத்தட்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஐடியாஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அவங்கெல்லாம் அதை வந்து அவங்க அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை விட அவங்க வந்து வேறு லெவலில் இருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்க அந்த லெவலில் இருக்கிறதுக்கு. பட் இப்போ நான் உண்மை என்னடானா அவங்க சுத்தமாக நம்மளை மதிக்கிறது இல்லை, அது உண்மை. கண்டுக்கிறது கூட இல்லை, ஒரு ஹாய் இல்லை, ஒரு ஹலோ இல்லை. பட் எஸ் இதுவும் கடந்து போகும் இல்லையா, அதனால அப்படியே விட்டுற வேண்டியதுதான். ஓகே, இந்த செலிப்ரேஷன் அதாவது இந்த 500 வீடியோவை நான் எப்படி செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, ஓகே இந்த மாதிரி பண்ணா இன்னும் அருமையா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து என் மனசு வந்து சொல்லிச்சு. உடனே போனை எடுத்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கால் பண்ண போறேன். ஸோ சில சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்ப ஒரு சில பேர் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டாலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து கால் பண்ணி பேச போறோம். ஒரு 5 பேர்கிட்ட வந்து பேச அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். டைம் எவ்வளவு பெர்மிட் ஆகுதுன்னு தெரியல. கால் பண்ணிடுறேன். ஹாய் ஹாய் பிரியா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஓகே, நான் ஒரு குட்டியா ஒரு இன்ட்ரோ மட்டும் சொல்லிக்கிறேன் உங்களை பத்தி. வெயிட் பண்ணுங்க, கேமரா ஆன்ல இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ பேசுகிறவங்க வந்து பிரிய சக்தி. அவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க நம்மளோட ஃபாலோவராக இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து யூடியூப் சேனலே வந்து ரன் பண்ணுறாங்க, டேஸ்ட் பைட்ஸ் வித் பிரியா. அதோட சேனல் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் மை ஸ்வீட் 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 ஃப்ரெண்ட். லைக் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டான ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆனாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க வந்து டெல்லியில் இருக்காங்க. டெல்லியிலேருந்து நம்மளை வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் முன்னாடி, ரொம்ப வீடியோஸ் முன்னாடி இல்லை டியர், எவ்வளோ வீடியோஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 2 இயர்ஸ் ஆகவே, ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிவ்அவே நீங்க அனுப்புனீங்க ஞாபகம் இருக்கா? ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க என்னை பத்தி. நான் உங்களை பத்தி சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க. உங்களை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப,
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருடா, என்ன பத்தி சொல்லுங்கன்னா இல்ல நம்ம சேனலை பத்தி அப்படி உங்களோட சொல்லிடுறேன். நம்ம சேனல் பத்தியும் சொல்லிடுறேன். ஓ ஹவ் ஸ்வீட். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். அவ்வளவு வந்து ஜெனியூன் பர்சன். ஹார்ட் ஒர்க்கர். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. உங்க வீடியோஸ் ஒவ்வொன்றிலையும் அது வந்து எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து தற்செயலாதான் உங்க வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன். பார்க்கணும் அப்படின்றது, ஏன்னா உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆக்சிடென்டா பார்க்க ஆரம்பிச்சேன். பார்க்க ஆரம்பிக்க விட்டு அவ்வளவு பிடிச்சு போச்சு. அவ்வளவு பெரிய ஃபேன் ஆயிட்டேன். எல்லா வீடியோஸ்லயே நான் வந்து புகுந்து கமெண்ட் போட்டுட்டே இருப்பேன். என்னோட கமெண்ட் ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் வந்து நான் தான் அப்படின்னு வந்து கமெண்ட் போடுறது. அப்புறம் வந்து ப்ராடக்ட் வந்து அவ்வளவு ஜென்யூனா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்க ரிவ்யூ கொடுக்கறது, உங்க மேக்கப் வீடியோஸ் எல்லாமே அவ்வளவு பிடிக்கும். உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு வந்து 400 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல அதுக்குள்ள நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்றது வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இவ்வளவு தூரம் நான் பண்ணியிருக்கேன். Thank you so much dear. ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி நீங்க பேசுனது எனக்கு வந்து கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. உங்க சேனல்ல வந்து வீடியோஸ் பண்ணும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. Thank you. இன்னும் வந்து இந்த மாதிரி நீங்க தெரியாமலே வீடியோஸ் போடணும். நீங்க இன்னும் பெரிய பெரிய லெவலுக்கு போகணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி செல்லக்குட்டி, நீங்க வந்து எப்படி என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு தோணுச்சு? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நான் கமெண்ட் கூப்பிட்டுட்டே இருந்தேன். கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணீங்க. ஆனா என்னோட நேம் வந்து அதுல செலக்ட் ஆகல. நீங்க லக்கி ட்ரா பண்ணி எடுத்திருக்கீங்க போல. என்னோட நேம் செலக்ட் ஆகல. ஆனா கூட வந்து நான் உங்களை அவ்வளவு தூரம் ஃபாலோ பண்றதோ உங்களுக்கு கமெண்ட் கொடுக்கறத பார்த்து நீங்களாவே என்ன செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்பினீங்க. அப்ப வந்து என்னோட பேர் செலக்ட் ஆயிருக்குன்னு அப்பவே வந்து நீங்க மெயில்ல வந்து அட்ரஸ் அனுப்ப சொல்லிருந்தீங்க. அப்ப நான் உங்களுக்கு மெயில் பண்ணேன், எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு. அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கால் பண்ணீங்க. அப்புறம் தான் பேசி நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் ஒரு ஃபேமிலி மாதிரியே நம்ம ஆயிட்டோம். இடையில ஊர் போயிருந்தீங்கல்ல? ஆமா, நடுவுல நான் ஊருக்கு போயிருந்தேன். இவன் நீங்களும் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. ஏன்னா ரெண்டு சேனல் வச்சு மேனேஜ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும் போது நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா வந்து அதுக்குள்ள இவ்வளவு டெக்னிக்ஸ் இவ்வளவு டாக்டிக்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத நான் வீடியோ பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அதுக்குள்ள இவ்வளவு கஷ்டங்கள் இன்னும் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. ஓ தேங்க் யூ சோ மச். அதனால வந்து நான் ஒண்ணே ஒண்ணு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே சொல்றேன், யாராவது ஒருத்தர் வந்து ஒரு டிஸ்லைக் போடுறீங்க, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா ஜென்யூனா ஏதாவது ஒரு ரீசன் இருந்தா மட்டும் நீங்க போடுங்க. சும்மா வந்து வீடியோ போட்டு 2 நிமிஷம் கூட ஆகாது. சும்மா டிஸ்லைக் போடுறது, நெகட்டிவ் கமெண்ட் போடுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. நிஜமாவே உங்களுக்கு வந்து அவங்க கிட்ட ஏதாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா மட்டும் சொல்லுங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஓ தேங்க்யூ ஸோ மச் டியர். நம்மளோட திவ்யா எம்டி அவங்க வந்து ஃபோன் எடுக்கல, அந்த செல்லக்குட்டி ஃபோன் எடுக்கிறதுனால சாகித்யா செல்லக்குட்டிக்கு வந்து கால் பண்ணலாம். ஹாய் சாகித்யா. ஹலோ அக்கா, எனக்கு கேக்குதா? ஆ கேக்குதுடா, சொல்லுடா. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து யூடியூப்லாம் அவ்வளவு பார்க்க மாட்டேன். பட் வந்து எனக்கு மேக்கப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆ தேங்க். மேக்கப் அந்த மாதிரி டிஐ வைஸ்லாம் அப்படியே பார்க்கும் போதுதான் நான் வந்து உங்களோட அந்த டீ ட்ரீ அந்த கிரீன் டீ ஆப்பிள் ஃபேஷியல் ஒரு வீடியோ இருக்கும். நான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், எல்லாருமே ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். சும்மா தான் ட்ரை பண்ணாலும் எனக்கு நிஜமா ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. ஓ யே சூப்பர். அப்படியே நான் வந்து உங்க ஃபேன் ஆயிட்டேன். ஓ சோ சீ செல்லக்குட்டி. அப்புறம் எப்படி நீங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்சீங்க அதை சொல்லிடுங்க. இன்ஸ்டாகிராம்ல தானே பேசணும். ஓகே
அடுத்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் கம் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாலினி. அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு நிமிஷம்டா, உங்களை பற்றி நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, இவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் ரெண்டு வீடியோ வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. பாட்டெலாம் வந்து ஆட் பண்ணி என்னோடய பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒழுங்காக டவுன்லோட் ஆகாததுனால நான் வந்து அவங்கக்கிட்ட காண்டாக்ட் நம்பர் கேட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து என்னோட ஷாலினி. ஓகேவா? ஸோ ஷாலினி, ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. எனக்கு உங்களோட சப்போர்ட் இனியும் தொடர்ந்து இதே மாதிரி கொடுத்துட்டு சரிங்களா? அக்கா நீங்க இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா வைக்கவே மாட்டேங்க போங்க உங்க கிட்ட நக்கா அப்படின்லாம் வந்து உரிமையா வந்து கோச்சுப்பாங்க இவங்க. அடுத்த நம்ம சப்ஸ்கிரைபர் கம் ஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருமானா பேகம். சொல்லுங்க. லேட்டஸ்ட் ஃபேஷன் ஆன்லைன் ஷாப்பிங் தானே? ஆன்லைன் ஷாப். இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே லிங்க் பண்றேன், பாருங்க. ஸோ இவங்களை வந்து எனக்கு ஒரு 2 வருஷமா இவங்களை வந்து எனக்கு தெரியும். இல்லடா 2 வருஷம் இருக்கும்ல நீங்க நம்மளோட. ஓகே, நம்மளோட நம்மளோட வெயிட் லாஸ் போட்டதுலேருந்து அப்போருந்து இப்போ வரைக்கும் எல்லா வீடியோஸ்லையும் மறக்காமல் தவறாமல் வந்து கமெண்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் அவங்களோட காண்டாக்ட்லேயும் இருக்காங்க. ஓகே, ஸோ கிவ்அவே மூலமா நமக்கு வந்து உங்கள் காண்டாக்ட் கிடைச்சது இல்லையா? அதுக்கப்புறம் நாங்க ரெகுலரா வாட்ஸ்அப்ல அப்பப்ப வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறது தானடா? ஓஹோ, வீடியோஸ் போய் ஓ நோட்டிபிகேஷன் வராது, உள்ளார கூட போய் பாப்பீங்களா? ஓ ஹவு ஸ்வீட், தேங்க்யூ டியர், தேங்க்யூ சோ மச். ஸோ நிறைய நோட்டிஃபிகேஷனும் போகிறதில்ல, நோட்டிஃபிகேஷன் இஷ்யூஸாக இருக்குது இல்லையா? நிறைய வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போகிறது கிடையாது. பட் இவங்க அதையும் மீறி போய் செக் பண்ணுறாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ டியர். ஸோ ரொம்ப வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுற ஒரு நல்ல ஒரு செலக்குட்டி இவங்க. இவங்க பேசினது ரொம்ப மெல்லமாக தான் பேசினாங்க, அது உங்களுக்கு கேட்டிருக்குமா கேட்கலையான்னு எனக்கு தெரியல. நிறைய வந்து உள்ளார போயிடுச்சு வாய்ஸு, எனக்கு கேட்கும் போதே கொஞ்சம் உள்ளார போன மாதிரி தான் இருந்தது. அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் நான் தேடி போய் உள்ளார கீழே வந்து தேடினா தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி ஒரு ஐ மீன் அந்த வீடியோஸ் மேலே வரும். ஸோ அது வரைக்குமே அவங்க போய் பார்ப்பாங்களாமா? ஸோ நம்மளோட திவ்யா என்டி வந்து அவங்களே வந்து கால் பண்ணாங்க, பட் நான் கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு திரும்பி நான் வந்து கால் பண்ணுறேன். டே பிஸியாடா? ஓகே ஓகேடா, ஓகே ஓகேடா தங்கம். நம்மளோட ரோசக்கார சப்ஸ்கிரைபர் இவங்க. நீங்க யாராச்சும் என்ன திட்டி அமைச்சாலும் இவ டென்ஷன் ஆகி எனக்கு வந்து அக்கா பாருங்கக்கா இவங்க வந்து உங்களை திட்டி இப்படி மெசேஜ் திருப்பி கொடுக்கா அப்படின்வாங்க. நான் சொல்ல செல்லக்குட்டி டென்ஷன் ஆகக்கூடாது, நீ தயவு செய்து டென்ஷன் ஆகாத, பிளீஸ் விட்டுருடா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து உச்சக்கட்ட டென்ஷன் ஆவாங்க இல்லடா? அவங்க வந்து டென்ஷன் ஆகி அவங்க அக்கா அவங்க வந்து ரிப்ளை போட்டுருவாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி எதாவது ரிப்ளை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அக்கா இவங்க தான் ஃபேக்குங்கக்கா, நீங்கள் இவங்களெல்லாம் நம்பி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்கக்கா, அப்செட் ஆகாதீங்கக்கான்னு எனக்கு வந்து ஒரு லென்த்துக்காக மெசேஜ் அனுப்புவாங்க. சரிடா வரடா, ஃபீல் பண்ணலடா, சரிடா ஃபீல் பண்ணலடா அப்படின்னு வந்து இவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பாண்ட் இவங்க கிட்ட இருக்கு இல்லையாடா செல்லக்குட்டி? அதுக்கும் மேலே. எஸ்,
இவங்களோட வாய்ஸ் ரொம்ப கீழே இருந்தது. எனக்கு தெரியல ஹவ் ஃபார் இந்த வீடியோவில் வந்து பிக்கா இருக்குமோ இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் இது வந்து ஒரு செலிப்ரேஷனாக கருதி நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிலருக்கு வந்து சில்லியாக தெரியலாம், ஆனால் எனக்கு இது வந்து இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ, வேர்ல்டு டு மீன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து கால் பண்ண போகிறோம். இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்கல்ல, வேற லெவல் சப்ஸ்கிரைபர், ஸ்பெஷல் ஸ்பெஷல் பர்சன். ஹலோ சஜி, என்ன நான் வந்து 500 வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சனால 501 வீடியோ வந்து செலிப்ரேஷன் வீடியோ செலிப்ரேஷன் வீடியோவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் டி. சோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆ கேக் வெட்டிட்டே வரணுமா? சோர்லே இரு, கேக் வெட்டறது இல்ல, இது அதுக்கும் மேல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். சொல்லு சீக்கிரம் சொல்லு. நான் வந்து உன்னோட வாய்ஸ் வந்து இப்போ கேமரா, ஐ மீன் வீடியோ மோட்லாம் ஆன் ஆயிருக்கு, கேமரா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், உன்னோட வாய்ஸ் அதில் வந்து கேட்கும். இந்த வீடியோ வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ண போறேன். கலாய்க்காத, உச்சக்கட்ட கலாய் கலாய்க்காத. அதெல்லாம் நமக்கு தெரியாது, நாம ஷார்ட்கட்ல போற ஆளுங்க.
ஓகே சரி, தேங்க்ஸ் நீ. அப்புறம் இத்தனை 500 வீடியோஸ் வரைக்கும் உன்னோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். அப்பா காலேஜ் இருந்து சரி மெதுவாகவே சொல்றி தேங்க்ஸ். சரி தேங்க்யூ. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட், ட்ரைனும் நல்லா பண்ணு. ஸோ ஃபைனலாக அக்கா கிட்டையும் வந்து பேசிட்டோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க, சப்ஸ்கிரைபர் தான். ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து தவறாமல் அவள் பார்த்துருவா. அம்மா அப்பா எல்லாருமே தான் தவறாமல் பார்த்துருவாங்க, பட் இவன் வந்து இவளோட கமெண்ட் வந்து அதில் எப்போ எல்லா வீடியோஸையும் வந்து போஸ்ட் பண்ணுவாள். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். என்ன தான் வந்து நாங்கள் அடிச்சுட்டாலும் பிடிச்சிட்டாலும் அவள் வந்து வீடியோஸில் கண்டிப்பாக வந்து என்னை பற்றி அப்படியே பெருமையாக விட்டு கொடுக்காம தான் வந்து பேசுவாள். ஸோ நான் வந்து அப்பப்போ எனக்கும் அவளுக்கும் சண்டை வரும் இல்லையா, அக்கானாலே சண்டை தானே. ஸோ சண்டை வரும்போது கூட அவன் என் வீடியோ பார்க்க மாட்டான், அவள் கமெண்ட் போட மாட்டான்லாம் நினைப்பேன், பட் ஆனால் வந்து அவளோட கமெண்ட் பை அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து பார்த்துட்டு நம்மளை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அவ்வளோ வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னோட அக்காவுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறையா இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் கால்ஸ் எல்லாம் வந்து பண்ணலாம். இனி வந்து என்னது வீடியோ சேட் மூலமாக கூட நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து பேசலாம். ஸோ இப்போதைக்கு இங்கே வந்து எண்ட் கார்டு வந்து போடுறேன். இந்த வீடியோ இங்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கு, எந்த வீடியோல இருந்து நீங்க என்ன வந்து பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து தெரிவிங்க. நான் பார்த்து தெரிஞ்சு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஈன 32 பல்லும் காமிக்கிறேன், ஒரு ஸ்மைல் வந்துடும் என் ஃபேஸ்ல. ஸோ எஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.